வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முட்டைகோஸ் வச்சு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதெல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான திறக்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 150 கிராம் முட்டைகோஸ் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பாதி தேங்காவை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல கருவேப்பிலை, 5 பல் பூண்டு. இந்த திறக்கலுக்கு வறுத்து அரைக்க 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 10 வரமிளகாய். உங்களுக்கு உரப்பு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 6 முந்திரி பருப்பு, தாளிக்க 1 இலை, 1 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, சின்னதாக மராட்டி மொக்கு, 1/2 ஸ்பூன் சோம்பு, உளுத்தம் பருப்பு, தேவையான அளவு உப்பு. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம். அதில் மிளகு, சோம்பு, கிராம்பு, முந்திரி பருப்பு, வரமிளகாய், பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் வாசம் வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கணும். வறுத்து விட்டாச்சு. இது கூட நம்ம வச்சிருக்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு. இதை ஜாரில் மாற்றிடலாம். இது கூட தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து திறக்கலுக்கு வதக்கி விட்டுறலாம். குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம். தாளிக்க வச்சுருக்கத சேர்த்துடலாம். நல்லா செவந்து பொரிஞ்சு வரட்டும். வெங்காயம் சேர்த்துடலாம். பூண்டு பல், கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுறலாம். கழுவி கட் பண்ணி வச்சுருக்க முட்டைகோஸ் சேர்த்துடலாம். நல்லா 3 நிமிஷம் போல் வதக்கி விட்டுறலாம். இந்த முட்டைகோஸில் இருக்க பச்சை ஸ்மெல் எல்லாம் போகட்டும். தக்காளி சேர்த்துடலாம். இந்த திறக்கலுக்கு தேவையான அளவு உப்பு. தக்காளி மசிஞ்சு வரட்டும். இது கூட நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இது கூட 2.5 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான முட்டைகோஸ் திறக்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.